Redmi K20 ஓட அன்பாக்சிங் மற்றும் ஃபர்ஸ்ட் இம்ப்ரஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். K20 ப்ரோவோட வீடியோ ஆல்ரெடி நம்ம போஸ்ட் பண்ணிட்டோம், நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் K20ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, இந்த K20 ஃபோன் பற்றி எனக்கு என்ன தோணுது அப்படின்ற என்னோட ஒப்பீனியனும் ஓப்பனாக உங்கள்ட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த K20 ஃபோன் பார்த்தோம் அப்படின்னா நான் ரிவ்யூக்காக கேட்டிருந்தேன், ஆனால் இன்னும் எனக்கு ரிவ்யூக்காக வரல. ஆனால் நம்மளோட ரிவ்யூஸ் இதை பற்றி சீக்கிரமே தெரிஞ்சுக்கணும், அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுக்காக இந்த வீடியோக்கு ஹெல்ப் பண்ணது பார்த்தோம்னா ஃபோன் அறினா தமிழ் அப்படின்ற யூடியூப் சேனல் தான். ஸோ அவங்களும் லேட்டஸ்ட் மொபைலோட அன்பாக்சிங்லாம் போடுறாங்க, நீங்கள் பார்க்குறது அப்படின்னா அங்கேயும் போய் பார்க்கலாம், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு இப்போ இந்த வீடியோ நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த ரெட்மி K20 பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரெட்மி K20க்கும் K20 ப்ரோக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றத சொல்லிடுறேன், அப்போ தான் ஓரளவு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா. ஃபஸ்ட்டு வந்து ப்ராசஸர் கம்மி, ஸ்னாப் ட்ராகன் 730 கொடுத்துருப்பாங்க K20ல. ஸோ K20 ப்ரோவில் பார்த்தோம் அப்படின்னா ஸ்னாப் ட்ராகன் 855 கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் மெமரி வேரியன்ட் வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். மூணாவது பார்த்தோம்னா கேமரா சென்சார் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அது என்ன அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோ உள்ள சொல்கிறேன். இப்போ இதோட அன்பாக்சிங்கை பார்த்துடலாம். ஸோ பாக்ஸ் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரெட்மி K20 அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோன்னே எப்பயும் போல யூசர் மேனுவல், வாரண்டி கார்டு, சிம் எஜெக்டர் டூல், இந்த போனுக்கான ஒரு ஹார்ட் கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்குன்னு தனியாக கேஸ் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது, கேஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்கு. அதுக்கப்புறம் ரெட்மி K20 மொபைல் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு அப்படியே K20 ப்ரோ மாதிரியே தான் இருக்கு, எந்த டிஃபரன்ஸும் பெருசாக தெரில. அதே மாதிரி ஒரு பளபளன்னு டிசைன், ஒரு ப்ரீமியம் லுக், அதே ஃபோன் தான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த ஃபோன் ஆன் பண்ணிட்டு ஓரமாக வச்சிடலாம். இதுக்கடுத்து பாக்ஸ் கடியில் பார்த்தோம்னா டைப் சி கேபிள் சார்ஜிங்காக கொடுத்துருக்காங்க, அண்ட் கடைசியாக 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்க வால் சார்ஜிங் அடாப்டர் கொடுத்துருக்காங்க. பாக்ஸ்க்குள்ள வேற எதுவுமே இல்லை. இப்போ இந்த ரெட்மி K20ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா K20 ப்ரோவில் இருக்க மேக்ஸிமம் எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க. அதே டிஸ்பிளே 6.4 இன்ச்சில் இருக்க ஒரு சூப்பர் அம்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்பிளே பார்க்கறதுக்கு ஒரு ஃபுல் வியூ டிஸ்பிளே இருக்கு. ஸோ குவாலிட்டி நல்லா இருக்கு, எல்லாமே சூப்பராக இருக்கு. அண்ட் இந்த டிஸ்பிளே இது ஒரு அம்ல டிஸ்பிளே அப்படின்றதுனால இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுத்துருக்காங்க, ஓரளவு நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. அண்ட் மேலே பார்த்தோம் அப்படின்னா பாப்அப் கேமரா கொடுத்துருக்காங்க. இது ஒரு 20 MP F2.2 அப்பர்ச்சர் சைஸில் ஒரு செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. பின் பக்கத்தில் பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் போகுது, 48 MP F1.8 அப்பர்ச்சர் சைஸ்ல ஒரு பிரைமரி கேமரா. இதுல சோனியோட IMX582 அப்படிங்கற ஒரு புது சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த சென்சாரோட குவாலிட்டி எவ்வளவு தூரத்துல லோயர் ஆகுது அப்படிங்கறத யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும். இப்போதைக்கு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்க மாதிரி தான் தெரியுது. சோ குவாலிட்டி எவ்வளவு டிஃபர் ஆகுது அப்படிங்கறது இதோட கம்பரிசன் வீடியோ நான் போஸ்ட் பண்றது ட்ரை பண்றேன், அதுல டீடைலா மென்ஷன் பண்றதுக்கும் ட்ரை பண்றேன். இப்போதைக்கு அதாவது K20 Pro ல பாத்தீங்க அப்படின்னா சோனியோட IMX586 அப்படிங்கற சென்சார் யூஸ் பண்ணிருப்பாங்க, இதுல 582 அப்படிங்கற சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க, அந்த டிஃபரண்ட் மட்டும்தான். அடுத்து ரெண்டாவது கேமரா பார்த்தோம்னா 13 MP wide angle lens கொடுத்திருக்காங்க, 124 degree வரையும் wide-ல வந்து photos videos வந்து எடுத்துக்க முடியும். 8 MP telephoto lens கொடுத்திருக்காங்க, நீங்க 2x-ல zoom பண்ணி photo எடுத்தாலும் clarity loss-லாம் photo எடுத்துக்கலாம். ஸோ இந்த கேமரா பத்தி டீடைலா நம்மளோட full review-ல பார்க்கலாம். ஸோ எவ்வளவு தூரத்துல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது, குவாலிட்டி எதுவும் அடியாகுதா, இதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்ற எல்லாத்தையுமே full review-ல பார்க்கலாம். இல்ல ப்ரோ கேமராக்குன்னு தனியா ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னா கூட நான் போஸ்ட் பண்றேன், அது உங்களுக்கு வேணுமா அப்படின்றத மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, நான் முடிஞ்சு அப்படின்னா போஸ்ட் பண்றேன். அதுக்கப்புறம் இதுல யூஸ் பண்ணிருக்க ப்ராசஸர் அதான் இதுல இருக்க இன்னொரு சி, Snapdragon 730 யூஸ் பண்ணிருக்காங்க. இது ரீசெண்டா தான் இந்த ப்ராசஸரே வந்து Qualcomm லான்ச் பண்ணாங்க, அந்த ப்ராசஸரை இந்த போன்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இந்த ப்ராசஸரை பொறுத்தவரை Snapdragon 710 விட சூப்பரா இருக்கும் அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க. சோ எவ்வளவு தூரத்துல நல்லா இருக்கு அப்படிங்கறத பொறுத்து இருந்து யூஸ் பண்ணி பார்த்து ஒரு மாசம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். அட்லீஸ்ட் ஒரு 15 நாள் யூஸ் பண்ணி பார்த்தாதான் அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா இருக்கா இல்லையான்றத சொல்ல முடியும். சோ இப்போதைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. சோ இந்த ப்ராசஸர் பத்தி டீடைலா நம்மளோட ஃபுல் ரிவ்யூல பார்க்கலாம். இந்த ப்ராசஸர் ரன் ஆகற இன்டர்ஃபேஸ் அப்படினு பார்த்தோம்னா MIUI 10 மேல Android 9.0 பை கொடுத்திருக்காங்க. லேட்டஸ்ட் சாஃப்ட்வேர் தான், நான் K20 ப்ரோல சொன்ன மாதிரி அதே தான் இங்கேயும் சொல்கிறேன். ஸோ இது ஒரு ரெட்மி மொபைல், கண்டிப்பாக இவ்வளோ கம்மியாக சேல் பண்ணுறாங்க அப்படின்னா இதில் ஆட் வரும் அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ இது ஆட் வரும், இந்த ஆடில் ஏதாவது பிரச்சனை இருக்கா, ரொம்ப ஆடு போடுறாங்களா அப்படின்ற எல்லாத்தையுமே இதையும் ஃபுல் ரிவ்யூவில் நம்ம பேசிடலாம். அதுக்கப்புறம் இதை யூஸ் பண்ணியிருக்க மெமரி அப்படின்னு பார்த்தோம்னா 6 GB ரேம், 64 GB இன்டர்னல் அப்படின்ற ஒரு வேரியன்ட் இருக்குது, 8 GB ரேம், 128 GB இன்டர்னல் அப்படின்ற ரெண்டு வேரியண்டில் வந்து சேல் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ K20 ப்ரோ மாதிரியே இதுலையும் நம்மளுக்கு 4000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இந்த 4000 mAh பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு குயிக் சார்ஜிங் 4.0 சப்போர்ட் இருக்கு, அதாவது 27 வாட்ஸ் வரை நம்மளால ஃபாஸ்ட்டாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஆனால் பாக்ஸ்க்குள்ளே கொடுக்குறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜர் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அண்ட் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்தாலும் 3.5 mm ஜாக்கை ரிமூவ் பண்ணாமல் வச்சிருக்காங்க, அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், எல்லாருமே ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஃபோனில் இருக்குது அப்படின்றத நான் இப்போ மென்ஷன் பண்ணிக்கிறேன். சூப்பர் ப்ரோ, இந்த போனை எவ்வளவு ப்ரோ சேல் பண்றாங்க, பிரைஸ் எவ்வளவு ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா 6 GB ரேம், 64 GB இன்டர்னல்
பார்த்தோம்னா 22,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. 6 GB ராம் 128 GB இன்டர்னல் பார்த்தோம்னா 24,000 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா, வேலிடா இல்லையா அப்படின்ற எல்லாத்தையுமே, காம்படிஷனாக இருக்குமா அப்படின்ற எல்லாத்தையுமே ஃபுல் ரிவ்யூவில் டீட்டெயிலாக பேசலாம். ஸோ அந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்றத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு என்ன தோணுது, இப்போ நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்க அந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் ஒர்த்துன்னு நினைக்கிறீங்களா? ஸோ இந்த ஃபோனை எத்தனை பேர் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, வாங்க ரெடியாக இருப்பீங்க, உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்றதான் ஒரு சின்ன கேள்விக்குறி. எப்படி இருந்தாலும் ஃபிளாஷ் சேல்ல தான் கொண்டு வருவாங்க. ஆனால் இந்த தடவையாவது எல்லாத்துக்குமே ஃபிளாஷ் சேல்ல மொபைல் கிடைக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் ஃபிளாஷ் சேல் போட்டால் கூட பரவாயில்ல, 1 செகண்ட் 2 செகண்ட்லாம் வைக்கிறாங்க. அந்த மாதிரி இஷ்யூ K20 சீரீஸில் இருக்காதுன்னு எதிர்பார்க்குறேன். இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு மண்ட காயிற விஷயமா தான் இருக்கும். அது என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோன் பற்றி எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 22,000 ரூபாய் அப்படின்ற இந்த ப்ரைஸுக்கு இவ்வளோ ஃபீச்சர்ஸோட எந்த ஃபோனுமே லான்ச் ஆகலை. அதனால் ஒரு சூப்பரான காம்படிஷன், செம்ம காம்படிஷன், வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். ஏன்னா இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல இவ்வளோ ஃபீச்சர்ஸோட இதுவரை யாரும் லான்ச் பண்ணல. மேபி அடுத்து லான்ச் பண்ணலாம், இப்போதைக்கு யாரும் லான்ச் பண்ணலை. ஸோ அப்படி பார்க்குறப்ப ஓரளவு வேலிட் அப்படின்னு தோணுது. ஸோ இந்த ஃபோன் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு லைக் பண்ணுங்கள். ரெட்மி K20 அன்பாக்சிங் மற்றும் இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.